ஹை இஸ் நான் உங்கள் ஹரிகிருஷ்ணன். இந்த வீடியோவில் எப்போ சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நேசர் ரிசல்ட் பற்றின சில முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில வாரங்களுக்கு முன்னாடி வந்து அண்ணா நேசர்ல வந்து ரிசல்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து WH1 அப்படின்றப்பல ரிசல்ட் வந்துச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரிசல்ட் விட்டுருந்தாங்க. இந்த ரிசல்ட்லையும் பார்த்தீங்கன்னா WH1ன்றப்பல ரிசல்ட் வந்துச்சு. ஸோ இது போல் WH1 அப்படின்னு ரிசல்ட் ஆனவங்க எல்லாமே இன்ஸ்டாகிராம்லையும் சரி யூடியூபோடய கமெண்ட் பாக்ஸ்லையும் சரி நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா இப்போ WH1க்கு அடுத்தது வந்து திருப்பி ரிசல்ட் வராதுமே, எல்லாருமே அரியர் தானாமே, இது மட்டும் இல்லாமல் WH1க்கு வந்து என்கொயரி எல்லாருமே நடக்க போதாமே, இவங்க எல்லாருமே டிபார்க் பண்ண போறாங்களா அப்படின்ற போல நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க நினைக்கிற அளவு சத்தியமா ஒண்ணுமே கிடையாது, நீங்க பயப்புற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன் அப்படின்னா நிறைய WHO வாங்க சொல்றதுல ரொம்ப பேர் அளவுக்கு பயத்துல இருக்காங்க, கண்டிப்பா தெரியுதான். தயவு செஞ்சு தயவு செய்யு சொல்றேன், நீங்க பயப்புற அளவுக்கு இது ஒண்ணும் கிடையாது. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, இதுக்கு மேல நீங்க பயப்படுவ தேவை கிடையாது, அதை நான் சொல்லுவேன். ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா என்ன சொல்ற அப்படின்றது ஃபுல்லாவே புரியும். ஸோ இப்போ WHO வந்துருக்கு இல்லை 100% நீ மார்க் பேடிஸ் கிடையாது, ஜஸ்ட் இது சஸ்பெக்ட் தான் இது. ஸோ சில பேர்லாம் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்புறம் நான் எதுவுமே பண்ணல ஆனால் எனக்கு WHO வந்திருக்கு அப்படின்ற போல சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து எதனால் வந்திருக்கும் அப்படின்னா நீ எக்ஸாம் எழுதும் திடீர்னு என்ன சவுண்ட் வந்திருக்கும், வெளியிலேருந்து வந்த சவுண்டு இல்லைன்னா வீட்டிலேருந்து யாராவது உங்களுக்கு பேரை கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அது போல் ஏதாச்சும் ஒரு சவுண்டு அது போல் வரவே ஏஐ வந்து ஓகே இந்த பையன் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கான் போல, ஏதோ மால்பிராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுறான் போல அப்படின்ற போல நினச்சி சஸ்பெக்ட் தான் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் சிம்பிள். இது நீங்கள் வந்து எதுவும் மால்பிராக்டிஸ் இன்டென்ஷனாக பண்ணல, ஆனால் இந்த சவுண்ட்னால இதனால எதனால் வந்திருக்கு சஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன் வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். ஸோ இப்படி வந்தவங்களுக்கு வந்து 100% மார்க் பேடிஸா அப்படிங்கிறத சத்தியமாக கிடையாது, ஜஸ்ட் சஸ்பெக்ஷனில் தான் வச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து ரிவியூலாம் முடிச்ச பிறகு உங்களுக்கான ரிசல்ட் வந்து வெளியே விட்டுருவாங்க, இதுதான் உண்மையே. ஸோ இதனால் வந்து அரியருக்கு சரி இவங்களுக்கு எல்லாருமே அரியர் தான் WHO அப்படின்றதும் சத்தியமாக போய் காதில் கூட கண்டிப்பாக வாங்காதீங்க, இதுதான் உண்மையே. ஸோ வந்து இவங்களுக்குலாம் அரியரில் எதுவும் கிடையாது, உங்களுக்கான ரிசல்ட் 100% விடுவாங்க, 200% உங்களுக்கான ரிசல்ட் விடுவாங்க, நீங்கள் பயோட தேவை கிடையாது. இது மட்டும் இல்லாமல் நிறைய சூரஸ் என்ன கேட்டனா அப்படின்னா அப்புறம் எல்லாருமே என்கொயரி நடக்க போதாங்க அப்படின்ற போல கேட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் என்கொயரி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் என்கொயரி கிடையாது. இப்போ வந்து இன்டென்ஷனெலாம் வேணே மால் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பண்ணியிருப்பாங்கல்ல, இவங்களுக்கு வந்து என்கொயரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து இவங்க நிறைய பேரில் தப்பிச்சிருவாங்க, ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இப்போவும் சொல்கிறேன், ரொம்ப 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 கொஞ்சம் பேருக்கான என்கொயரி மேல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இவ்வளோதான் சிம்பிள். ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நான் வந்து இன்டென்ஷனாகவே மால் ப்ராக்டிஸ் பண்ணல, ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடந்துச்சு, இது போல ஒரு விஷயம் வீட்டில் வந்து திடீர்னு கூப்பிட்டாங்க அப்படின்ற போல ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மால் ப்ராக்டிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சோண்டு தான் இருக்குது, அதாவது என்கொயரி வரத்துக்கான வாய்ப்பு. அது 100% நீங்களும் வந்து என்கொயரி உங்களுக்கு மேலே வரும் அப்படின்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது, கொஞ்சம் வேணால் வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். நீங்களும் பயப்பட தேவையில்லை, சும்மா போயிட்டு மெயில் பாக்ஸில் வந்து என்கொயரி வந்திருக்கா என்கொயரி வந்திருக்கான்னு செக் பண்ண அவசியம் கிடையாது. யார் வந்து இன்டென்ஷனாக பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கே தெரியும், அவங்க வேணால் போய் பார்க்கலாம், சரி அவங்களும் பார்க்க தேவை கிடையாது உண்மையாக சொல்லலாம். ஸோ வந்து இதுதான் விஷயமே. அதுக்கப்புறம் நிறைய பேர் டீபார் பண்ணிவிடுவாங்களா அப்புறம் எல்லாருமே அப்படின்றப்பல கேட்டிருந்தாங்க WHO வாங்கினவங்களுக்குலாம், அது மாதிரியும் ஒன்றும் கிடையாது. டீபார் யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வேணே கொஞ்சம் நக்கல் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதுவாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களோட வேணே எக்ஸாம் எழுதுறது, அப்படியே எக்ஸாம் எழுதும்போது ஒரு கேமரா பார்த்து ஹாய் சொல்கிறது பாய் சொல்கிறது கலையிறது. ஸோ இது போல விஷயம்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா டீபார் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 1% இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் விஷயமே. ஸோ இந்த WHO பற்றி திங்க் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் ரிசல்ட் வரதான் போது, எந்த ஒரு பயமும் தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. எப்படின்னா ஃபைனல் இருக்கு லாஸ்ட் டைம் ரிசல்ட் இருந்தால அந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது WHO வாங்கினவங்களாம் மேக்ஸிமம் பாஸ் தான் அதில், சரியா? ரொம்ப குறைவான பேருக்கு வந்து நீங்கள் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்ற போல சொன்னாலே தவிர மற்றபடி மேக்ஸிமம் பாஸ் தான், இதுதான் விஷயமே. ஸோ நீங்கள் பெரிய அளவுக்கு பயப்படுறது ஒன்றுமே கிடையாது, தயவு செஞ்சு பயப்படாதீங்க, அதான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், வீடியோ ஷேர் பண்ண கூட இல்லை, இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், அவரும் பயப்படாமல் இருக்க சொல்லுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல் இருந்துச்சுனா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் ஆன்சர் இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள், அங்கேயும் வீடியோ சொல்லுங்கள், கண்டிப்பாக க்ளாரிஃபை பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் டீ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. சி பை பை, சியர்ஸ்.